குளோப் த்ரீ சிக்ஸ்டின் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏஏ சிஏஏ அப்படிங்கிற வார்த்தையை வந்து கடந்த வாரத்தில் வந்து கேட்காத ஆளே இருக்க மாட்டீங்க சிஏஏனா என்ன அதுக்கு அப்படி அந்த ஆக்ட்டுக்கு எதுக்கு இவ்வளோ பிரச்சனை எதுக்கு இவ்வளோ பேர் அதை எதிர்க்கிறாங்க எதுக்கு இவ்வளோ பேர் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படி என்ன தான் அந்த ஆக்டில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பொறுமையாக இந்த சிஏஏ அப்படிங்கிறத வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க சிஏஏ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் இந்த ஆக்ட் வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து போடப்பட்டிருக்கு பாராளுமன்றத்தில் வந்து சொல்கிற அப்போவே வந்து இந்த ஆக்டுக்கு வந்து பல எதிர்ப்புகள் பல போராட்டங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாகவே நடந்துகிட்ருந்துருக்கு நம்ம தமிழ்நாட்டில் கூடவே வந்து கொரோனா டைம் அப்படின்னு கூட பார்க்காம இந்தியா ஃபுல்லாகவே வந்து நடந்துகிட்டு தான் இருந்திருக்கு இதுக்கான எதிர்ப்பு போராட்டங்கள் அப்படி ஏன் இந்த சிஏஏக்கு வந்து இவ்வளோ எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் அப்படின்னு சொன்னோம்ல அப்போ திருத்த சட்டம்னா இதுக்கு முன்னாடி ஒரு சட்டம் இருந்திருக்கும்ல அந்த சட்டத்துல என்ன சொல்றாங்க அது என்ன சட்டம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அது என்ன சட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இந்த ஆக்ட் வந்து எப்போ போடப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் இந்த ஆக்ட் வந்து இதுவுமே வந்து என்னன்னா இந்திய குடியுரிமை சட்டம் இந்த கீழையுமே வந்து இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் சரி மற்ற நாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு வர்றவங்களுக்கான ஒரு குடியுரிமை கொடுக்கறதுக்கான சட்டம் தான் இதுவுமே இந்த ஆக்டி கீழே யாருக்கெல்லாம் குடியுரிமை கொடுக்கலாம் எந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்றாங்க என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு தான் இந்த ஆக்டு கீழே கொடுத்துருப்பாங்க அப்படி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து இந்தியாவை பூர்வீகமா இல்லாத ஆட்கள் வர்றவங்க வந்து இந்தியாவில் வந்து ஒரு பதினோரு வருஷம் இருந்திருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து எந்த நாட்டை பூர்வீகமா சார்ந்தவங்களா இருக்கிறாங்களோ அந்த நாட்டில் அவங்களுக்கு நான் எனக்கு இந்த சிட்டிசன்ஷிப் வேணாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் தருவாங்க அந்த டாக்குமெண்ட்ஸை நம்ம இந்தியன் இந்தியால வந்து கொடுத்தா மட்டுமே அவங்களுக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து கொடுப்பாங்க வேறு யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை வந்து பூர்வீகமாக கொண்டுட்டு மற்ற ஒரு ரெண்டு மூணு ஜென்ரேஷனுக்கு வேறு நாட்டில் இருந்துட்டு மறுபடியும் இந்தியாக்கே நாங்கள் வரோம் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு வந்து இந்த சிட்டிசன்ஷிப் வேணும்னு நினைக்கிறவங்க இங்கே ஒரு அஞ்சு வருஷம் இருந்துட்டு அவங்களுமே வந்து நான் வந்து இந்தியன் சிட்டிசன் தான் இங்கே தான் எங்களோட பூர்வீகம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணாங்கன்னா அவங்களுக்குமே வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து கொடுப்பாங்க இதுதான் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் கீழே கொடுத்துருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வெளிநாட்டிலருந்து வரவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்குறதுக்கான ரூல்ஸ் இப்போ இப்போ இந்த சிஏஏ யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கானது சிஏஏ இல்லை அப்போ இந்த சட்டம் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந் வெளிநாட்டில் இருந்து இந்தியாவுக்கு தஞ்சம் போலைக்க வந்த மக்களுக்கானது தான் இந்த சிஏஏ அப்படிங்கிற ஆக்ட் இந்த சிஏஏ வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட வெளிநாட்டிலருந்து வர்ற மக்களுக்கு வந்து ஒரு அடைக்கலம் கொடுக்குற வகையில் வந்து சிட்டிசன்ஷிப் வந்து அந்த மக்களுக்கு இந்தியாவில் கொடுக்கறதுக்கான ஒரு சட்டம்தான் வந்து இந்த சிஏஏ அப்படின்னு சொல்றாங்க சிட்டிசன்ஷிப் ஆக்ட்டுக்கும் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கும் சிஏக்கும் சிஏஏக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஏ வந்து எதை பேஸ் பண்ணி சிட்டிசன்ஷிப் தருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அவங்க எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க எந்த பூர்வீகத்தை சேர்ந்தவங்க எத்தனை வருஷமா இந்தியாவில் இருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி சிட்டிசன்ஷிப் தர்றது தான் சிஏ ஆக்ட் சிஏஏ எதை பத்தி எதை சார்ந்து சிட்டிசன்ஷிப் தருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மதத்தை பேஸ் பண்ணி சிட்டிசன்ஷிப் தருது ரெண்டுமே சிட்டிசன்ஷிப் தான் தருது பட் எதை பேஸ் பண்ணி தருது அப்படிங்கிறத தான் ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் கீழே வந்து வெளிநாட்டில இருந்து வரவங்களுக்கு வந்து குடியுரிமை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது வந்து எல்லா வெளிநாடுகள்னு சொல்றப்போ எல்லா வெளிநாடுகளும் வராது எந்தெந்த நாடுகள் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்த மூணு நாடுகள்ல வர்றவங்க மக் வர்ற மக்களுக்கு மட்டும்தான் வந்து சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க அதுல வந்து மூணு நாடுகள்லையும் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா ரிலிஜியன் பேஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தோம் அது எந்தெந்த ரிலிஜியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ் சீக்ஸ் ஜெயின்ஸ் கிறிஸ்டியன்ஸ் புத்திஸ்ட் பாசியன்ஸ் இந்த இந்த மதங்களை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் தான் வந்து குடியுரிமை வந்து இந்தியாவில் கொடுக்கப்படும் இப்போ இந்த சொன்ன ரிலிஜியன்ல வந்து இஸ்லாம் மட்டும் இருந்திருக்காது ஸோ அதுதான் வந்து எங்க கான்ட்ரவர்ஸியே ஏன் இஸ்லாம் மட்டும் இதில் இல்லை ஏன் முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டுமே வந்து இதில் வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து கொடுக்கல அப்படிங்கிற கேள்வி வந்து வருது இந்த கேள்விக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கற ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்த மூணு நாடுகளுமே வந்து முஸ்லீம் கண்ட்ரி தான் இஸ்லாமிக் கண்ட்ரி தான் அவங்க கான்ஸ்டியூஷன்லேயே வந்து தான் ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரின்னு தான் ரெகனைஸ் பண்றாங்க சோ அங்க இருந்து வர்ற இஸ்லாமியர்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அதனால அவங்களுக்கு வந்து இங்கே சிட்டிசன்ஷிப் வந்து சிஏஏ மூலமா தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ்லேருந்து இருந்து வந்த மக்கள் இஸ்லாம் தவிர்த்து மற்ற மக்கள் வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடியே இருந்து இருக்கிறாங்க அப்படின்னா வரைஞ்சது அஞ்சு வருஷமாச்சு இருந்தா அவங்களுக்கும் சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது சிஏஏ ஆக்ட் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பதினோரு வருஷமாச்சு இருந்தா மட்டுமே வந்து அவங்க சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க ஆனா இந்த ஆக்ட் படி இனிமேல் வந்து அஞ்சு வருஷம் இருந்தாலே வந்து அவங்களுக்கும் சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க டிசம்பர் அப்புறமா வந்த முஸ்லீம்ஸ் அப்புறமா வந்து இப்போ ஏற்கனவே இந்தியாவில் இருந்துட்டு இருக்கிற முஸ்லிம்ஸ் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இந்த நாட்டில இருந்து வந்த முஸ்லிம்ஸ்களுக்கு வந்து இப்போ நம்ம நாட்டில் வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்படாது தான் வந்து இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து சொல்லுது இப்போ ஏன் இஸ்லாமிக் மக்களுக்கு மட்டும் ஏன் வந்து குடியுரிமை கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து வந்துட்டு இருக்கு இந்த கேள்விகள்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மதத்தினால ஒடுக்கப்பட்ட கஷ்டப்படுத்தப்பட்ட மக்களுக்கு தான் வந்து நாங்கள் வந்து குடியுரிமை கொடுக்குறோம் இந்த மூணு நாடுகள் அதாவது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த மூணு நாடுகளுமே வந்து முஸ்லீம் கண்ட்ரிஸ் தான் அங்கிருந்து வர இஸ்லாமியர்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அதனால அவங்களுக்கு வந்து திருப்பி அனுப்பப்படுறாங்க அதனால அவங்களுக்கு வந்து குடியுரிமை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி அப்போ அவங்களுக்கு தான் கொடுக்க மாட்டேறீங்க அப்படின்னா ஏன் ஸ்ரீலங்கன் தமிழ் பீப்புள்ஸ்க்கும் வந்து கொடுக்க மாட்டேங்க ஈழத் தமிழர்களுக்கும் ஏன் இந்த சிஏஏ வந்து குடியுரிமை கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற பல கேள்விகள் வருது இந்த கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து எதுக்கு கீழே போடப்பட்டிருக்குன்னா பேஸ்ட் ஆன் ரிலீஜியஸ் கிரைசிஸ் அதாவது மதத்தினால் ஒடுக்கப்பட்ட அணியாயப்படுத்தப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் வந்து இது கீழே வந்து குடியுரிமை கொடுக்குறோம் இங்கே ஸ்ரீலங்கன்ல இருந்து பண்ணவங்க எல்லாம் வந்து ப்ரொட்டஸ்டினால புரட்சினால வந்து அகதிகளாக நம்ம நாட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து இதனால சிட்டிசன்ஷிப் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்ன இந்த பதிலுக்கு வந்து இன்னுமே நிறைய கான்ட்ரவர்சியான கொஸ்டின்ஸ் வந்து வந்தது தான் இருக்கு அப்படி என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர்கள்லையுமே நிறைய ஹிந்துக்கள் இருக்காங்க அவங்களுக்காச்சும் அடைக்கலம் தரலாமே அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எழுப்பப்படுது ஏன் இந்துக்களுக்கு வந்து தரணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஏன்னா அங்கே இ ஸ்ரீலங்காலையுமே வந்து நிறைய புத்திஸ்ட் வந்து அவங்களுக்கு புத்திஸ்ட் மூலமாக அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது ஸோ அந்த ஈழத் தமிழர்கள் ஹிந்து மதத்தினை சேர்ந்தவங்களுக்காச்சும் இங்கே வந்து அடைக்கலம் தரலாமே அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வருது அது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் மட்டுமே வந்து இங்கே வந்து நெய்பரிங் கண்ட்ரீஸ் இல்லை அதையும் தாண்டி மியான்மர் நேபால் பூட்டான் அந்த மாதிரியான நெய்பரிங் கண்ட்ரீஸும் இருக்குது நேபாளில் பார்த்திங்கன்னா மாதேசி மக்களுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க பூட்டானில் வந்து கிறிஸ்தவர்கள் கஷ்டப்படுறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் அடைக்கலம் தரலையே இந்த சிஏஏ வந்து அவங்களுக்கு ஏன் அடைக்கலம் தரல இந்த மாதிரியான கான்ட்ரவர்சியாலான பல கொஸ்டின்ஸ் வந்து வந்துட்டு தான் இருக்கு இந்த சிஏஏ குறித்து இவ்வளோ கான்ட்ரவர்சியாலான கொஸ்டின்ஸையும் தாண்டி சிஏஏ வந்து ஒரு சாதாரண அமெண்ட்மெண்ட் மாதிரி தானே தெரியுது ஒரு சாதாரண ஆக்ட் தானே அதுக்கே இவ்வளோ மக்கள் எதிர்க்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஆர்சி என்பிஆர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்வேதா நன்றி வணக்கம்